जलंधर जलंधर के जलंधर 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 ठीक है हाँ यार क्या हाँ जा रहा था। कितना किलोमीटर स्ट्रेट रोड इस रोड कितना किलोमीटर जा रहा ट्वेंटी आफ्टर आफ्टर हाँ बोलो ठीक है वाह पंजाब वंडी निर्तिटारेंगे येर 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 और सॉली पुरी वाली तो गलो ना मग बहुत मोदन आये रहे ये सिया ठीक है भैया इधर टेंटे ஓகே ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டா பிரச்சனை தேவரா ஏசி போட்டிருக்காரு सुपर भैया सुपर हैप्पी होली के गाड़ी एसी ना सुपर एसी एसी वंडी सामने आ रही हाँ ठीक है वंडी वंदु फुल्ला एसी है वेल्ल इंदु पाकर्त के दिमें तेरले बट उल्ल वंदु पाता दांगे तेरदे फुल उन फुल एसी आ रही வேற லெவலுங்க ஒரு நிறுத்தக்குள்ள பாக்கணுமே திகில ஆயிடுச்சு சீன்னு அழிச்சு விட்டாரு இப்படி போயிட்டு முன்னாடி நிறுத்திட்டாருங்க யூடியூபர் நல்லா இருக்குங்க ஏசி சாமையா இருக்கு சைலண்டா இன்ஜின் சவுண்டே இல்லைங்க சுத்தமா அப்படியே ஒரு ஸ்மூத்தா போகுது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு ஸோ ஒரு கார் வந்து ஒரு டூ வீலர் மேலே விட்டுக்கான் ஸோ இந்த பக்கம் கட்ட வரதுக்கு இந்த பக்கம் டூ வீலர் மாற்றி பண்ணல இப்படின்னா டூ வீலர் வந்து கார் வந்து அடிச்சிட்டான் ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க கீழே விழுந்து கையெல்லாம் அந்த இடத்துல அடி ஆகிடுச்சு ஸோ நம்ம அந்த மணிக்கட்டுறது பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் வந்து அடி விட்டுச்சு ஸோ கார்காரன் நிறுத்தி ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டுருக்கு எது வேணால் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் அப்படின்னு நடந்து வந்திருப்போம் அந்த ஆம்புலன்ஸ் விட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படியே முன்னாடி நடந்து வந்தால் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸோ அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் அப்படியே முன்னாடி நடந்து வந்தோம் லாரி நிறுத்தணும் கிட்டத்தட்ட ஒரு 15 லாரி லிஃப்ட் கட்டிருப்போம் லிஃப்ட் யாரும் கொடுக்கல ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து லிஃப்ட் கொடுத்துறாங்க ஸோ டாட்டா வண்டி பயங்கரமாக இருக்குது சாமாங்க இந்த வண்டி எங்கே போகிறாருன்னு தெரியலையே மேப் போட்டு காமிச்சிடலாம் இது எப்படி போகிறாங்கன்னு தெரியல புரிய வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு புரிய வச்சிட்டோம்னா போதும் குறைச்சி ஏசி தான் இருக்குது 1, 2, 3, 4 ஏசி இருக்குது 5 ஏசி இருக்குது வந்து உடனே ஃபுல்லாக வச்சுட்டாரு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 386 கிலோமீட்டர் இருக்குங்க ஜம்முக்கு ஸோ காஷ்மீருக்கு தமிழ்நாடு मेरे नाल बैठे है ते इन्होंने जलंधर जाना है किथे तार गए अच्छा ठीक है फोन लो बैठ रहा रहो फोन लो बैठ रहा रहो नमक डे बैठ रहा है तेरे और वाले दिन सायर ने बैठ रहा है नमक तेरे लगा चलिए तेरे के मैप पोट रहे हैं भैया यू आर गोइंग जलंधर जलंधर और लुधियाना लुधियाना जलंधर आपको वहाँ से मिलेगी चीज टोल टैक्स आएगा आगे लुधियाना जलंधर सेंटर हाँ ये गाड़ी ये गाड़ी ये गाड़ी जलंधर जलंधर हो गया हम बठिंडा जाएंगे बठिंडा पटियाला हाँ पटियाला ओके 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 कितना किलोमीटर पटियाला हमको तो इधर गला ट्रांसलेटर है अलग बोलने चलिए हूँ सही पन्न में नहीं ला करेक्ट हो நாங்கள் காஷ்மீர் போகிறோம் போகிற வழியில் எங்களை நீங்கள் இறக்கி விட்டுருங்க வேறு லாரியில் பிடிச்சி போயிடும் வண்டி ஏறி இருக்கிற மாதிரி
வந்துருச்சு ஃபைனலா. ப்ளே பண்ணு, ப்ளே பண்ணாத அதுலடா அந்த வாய்ஸ் ப்ளே பண்ணுற மேல. மறுபடியும் ப்ளே பண்ணு. ஓகே ठीक है, कश्मीर जाना है. कश्मीर जाना है क्या? हाँ, गाड़ी कितना किलोमीटर हो गया ना? हम जाएंगे यहाँ से स्टेट पटियाला, दिस रूट. हाँ, दिस रूट पटियाला. यू पटियाला जाएंगे. ओके, ठीक है ठीक है. पटियाला हाईवे ड्रॉप करो. ठीक है भैया, ठीक है ठीक है ठीक है. आपने जलंधर जाना है? हाँ, लुधियाना जलंधर जाना. हाँ, लुधियाना जलंधर. हाँ, पठानकोट. हाँ, पठानकोट. पठानकोट. हाँ, ठीक है. आपको वहाँ से चीज वो बोलाएगा ना? ठीक है ठीक है ठीक है ठीक है. वहाँ से इधर को हो जाना है आपने? ठीक है ठीक है. लेफ्ट साइड. लेफ्ट साइड, राइट साइड. राइट साइड, राइट साइड. ठीक है, सॉरी, राइट साइड. ठीक है. हाँ, यू आर गोइंग, यू गाड़ी गोइंग लेफ्ट साइड. लेफ्ट साइड पटियाला. ठीक है. ये எப்படி சொல்லணும்னா, भैया आपको कश्मीर जा रहा जा रहा ஒன்றரை மணி ஆயிடுச்சுங்க. போயிட்டு இந்த வண்டி நிறுத்துற இடத்துல நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு पटियाला. पटियाला पटियाला ठीक है ठीक है ठीक है. बहुत सेम कूलिंग है. आपने लुधियाना, जलंधर, पठानकोट. पठानकोट ठीक है ठीक है. लडाख लोर मरी गई. हां, समय आ रहा है. अभी அந்த ஐஸ் கட்டி தண்ணி கை போற மாதிரி தான தண்ணி வரல? ஆமா. ஹாப்பி ஹோலி பையா. தேங்க்யூ தேங்க்யூ. என்ஜாய் என்ஜாய். ஓகே, கிளம்பலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ நல்ல மனசுங்க, கேட்டவுடனே கொடுத்துட்டாரு. ஓகே, இதில் இறங்குறது தாங்க நம்ம மொட்டை மாடியில் இறங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. எல்லாமே எடுத்துக்கிட்டியா? செக் பண்ணிக்கலாம். பாய் பையா, பாய் 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 பாய். சார்ஜர் எடுக்கல. ஓகே பையா, பாய். அந்த துணி உள்ள தள்ளி விட்ற அப்படியே. ஓகே பையா. பெரிய வண்டிங்க. மொத்தம் எத்தனை வண்டி? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 வீல் வண்டி. பஞ்சாப் வண்டி பிடிச்சிட்டுங்க. ஸோ ஹைவேல வந்தவுடனே லிஃப்ட் கட்டவுடனே அப்படியே லிஃப்டை போட்டு நமக்கு ஒரு லிஃப்டை கொடுத்துட்டாரு. வெயிட்டா இல்லைன்னு சொன்னாரு. அப்புறமா யூடியூபர் பின்னாடி போர்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தான்கோட் அப்படின்லாம் அந்த இதுக்கு போயிடணுங்க. பாதி தூரம் போயிட்டுனா ஓகே, நாளைக்கு கொஞ்சம் பாதி தூரம் போயிடலாங்க. தம்பி எல்லாம் எடுத்துக்கிட்டு தானே? ஓகே, மறுபடியும் நம்மளோட வாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த பையன் வந்து இந்த பக்கம் போகிறாராம். முன்னாடி போயிட்டு லெஃப்ட் சைடு போயிட்டு வரான். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கலாங்க, கண்டிப்பாக ஏதாவது லிஃப்ட் கிடைக்கும். அவங்க ஒரு கேங் கூட வந்து நிறுத்தி விட்டாருங்க. அந்த பஞ்சாப் கேங் ஒன்று லைனாக தீ கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நிறுத்திட்டு எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாம் கேட்டாங்க. பட் லாங்குவேஜ் தாங்க ப்ராப்ளம். மற்றபடி பீப்புளெலாம் வந்து நல்லா பழகிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதனால நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீடமாக வந்து பேசிருக்கலாம். ஸோ ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல சர்வே பண்ணுறதுல அவ்வளோ ஈஸி இல்லை. பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரியுது, இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குங்க, அதை வச்சு நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நேஷனல் ஹைவே.
ஓகே பார்க்கலாம் இங்கிருந்து எங்க டிராக்டர் வருது. டிராக்டர்ல லிஃப்ட் கேட்க மாடா, டிராக்டர்ல கேட்போமா? டிராக்டர் வருது அதை நிறுத்தி லிஃப்ட் கேட்கலாமா? டிராக்டர்ல லிஃப்ட் கேட்போம். என்னடா டிராக்டரே லாரி சைஸ் போறான் அதானே. நம்ம ஊர்ல ஒரு லாரி ஒரு டிராக்டர் கூட அந்த மாதிரி லாரியோட இது எடுத்துட்டு போக மாட்டான். லாரி இங்க கண்ணு கட்ட தூரம் வரையும் லாரி வரல. நான் அப்படியே முன்னாடி போலாம். லுத்தியானா நைட்டுக்குள்ளே போயிடலாம். 106 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 5 o'clockக்குள்ளே நான் போய் ரீச் ஆகிட்டா பிரச்சனை இல்லைங்க. நேற்று ரொம்ப அவஸ்தப்பட்டோம். பெட்ரோல் பங்க்கில் நேற்று படாது பாடப்பட்டுங்க. 4-5 பெட்ரோல் பங்கில் போய் நமக்கு வந்து ஸ்டே வந்து கொடுக்கல. அவங்க சேஃப்டிக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் ரூம் கிடைச்சதுனால பிரச்சனை இல்லைங்க. நமக்கு ரூம்லாம் அவர் நிறைய போட்டிருக்காங்க. பட் அவன் நம்ம லுதியானா அங்கே வந்து போனோம். பஞ்சாப்கே வண்டி ஆப்போசிட்டில் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கோதுமை தாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக பஞ்சாப். ரெண்டாவது வண்டி நிறுத்திட்டுங்க. இப்படி லுதியானா பையா லுதியானா கர்னால் கித்னா கிலோமீட்டர்? ஆ டீக்கே ஓகே போகிற வரல 50 கிலோமீட்டர் ஏறிக்கலாம். 50 கிலோமீட்டர் ஓகே. 50-50 பிடிச்சா கூட ஒரு நாளைக்கு நம்ம டிஸ்டினேஷன் எடுத்துடலாம். ஏறி நல்ல வண்டி கிடச்சிச்சுங்க. பெரிய கண்டெய்னர் வண்டி. கரெக்டாக 10 நிமிஷங்க அடுத்த லாரி வந்து கிடச்சிருச்சு. இந்த லாரியை காட்டுற பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. என் பேக தூக்கி கொடுக்குறதாங்க பெரிய டாஸ்க்கு. டீக்கே தமிழ்நாடு காஷ்மீர் ஒன்லி லிஃப்ட் வாக் அண்ட் லிஃப்ட். ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஓகே. தேங்க்ஸ். ஹாப்பி ஹோலி. Holi enjoy no? Enjoy nahi ya? Holi. Holi enjoy nahi. Full driving. பஞ்சாப் வண்டியில் ஏறிட்டுங்க. ஓ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நின்றுங்க. கரெக்டாக லாரி நிறுத்தணும். நிறுத்திட்டாரு. ஒரு 50 கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து போதுங்களாம். நம்ம அப்படியே 50 கிலோமீட்டர் போயிட்டோன்னா அங்கேருந்து இன்னொரு லாரியை பிடிச்சி சாயந்தரம் வந்து போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ நேற்று மாதிரி அந்த பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. மெயினாக இந்த லாரி பாருங்களேன் ஒரு வீடு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க பஞ்சாப் லாரி. செமையாக இருக்குங்க. அவர் காசு கொடுக்குறாரா? சரி வாங்கிக்கோ. அவர் நல்ல வடச்சுக்கு கொடுத்துட்றா. வந்து காசு கொடுத்துட்டாங்க. அவரு பேக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பேக் கொடு, நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க 100 ரூபா கொடுத்துருக்காங்க. தெரியாத மனுஷன் நமக்கு லிஃப்ட் கொடுத்து நமக்கு 100 ரூபா கொடுக்குறாருங்க. இது எப்படி டோர் சாத்து? ஓகே பை. ஓகே.
भैया बाय 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 बाय। तो पंजाब पंडिंग है हरियाणा ने सानी सारी ठीक है ठीक है। நல்ல வண்டிங்க 16 வீல் வண்டி நல்ல சப்போர்ட் பண்ணாரு நல்லா பேசினாரு பட் நமக்கு தான் அந்த லாங்குவேஜ் வந்து புரியலங்க மத்தபடி வந்து இது பண்ணாரு 100 ரூபாய் கொடுத்திருக்காருங்க மனுஷன் நாம தான் அந்த காலத்துல 100 ரூபாய் சும்மா கொடுப்பாங்க 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க நாம தான் அவருக்கு தனி வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு ஓகே போலாங்க இப்போ பாத்தீங்கன்னா டென்ட் போறதுக்கு எங்கயாவது இடம் பார்க்கணும் वुडलैंड वुडलैंड எல்லா ஷூ அந்த மாதிரிலாம் அந்த கடையில் வச்சிருப்பாங்க ஆக ஷூ ஜர்கின் எல்லாம் லெதர் ஜர்கின் போறான் அந்த அலுமினிய பாயிலுக்கு அத லெதர் ஐட்டம் வச்சிருப்பாங்க சோ நம்ம கொஞ்சம் சிட்டி விட்டு அவுட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அத கடைய பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நாம இது பண்ணலாம் ₹100 கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா நான் ஏதோ சரி வாங்கிட்டு வந்து தர சொல்றாரு ஏதோ காசு கொடுத்து ஏதோ தண்ணி இல்ல ஏதாவது வாங்கிட்டு வந்து தர சொல்றாரு லாரில உட்கார்ந்துட்டு நினைச்சா அவர் நம்ம காசு கொடுத்து அனுப்புறாருங்க சோ அவர் போற ரூட் பாத்தீங்கன்னா இந்த ரூட் சோ அந்த போர்டு போட்டுருக்காங்க ஏதோ மல்கேரி கொட்லா இந்த ரூட்ல அவர் லெஃப்ட் சைடு போயிடுவாரு சோ ஸ்ட்ரைட்டா போனா கூட நான் விட்டுருவேன் அப்படின்னாரு நிறைய அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு தெரிஞ்சாலு அவர் இங்கே பாதி வழியில் இறங்கிட்டாரு இங்கே தமிழாலும் கூட இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல தமிழாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க பட் அதர் ஸ்டேட்டில் சப்போர்ட் பண்ணுறதுன்றது வேற தெரியாத முகங்கள் சரி தண்ணி பாணி பாணினாரா பையா ஆ டீக்கே 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 பாணி பாணின்னு சொன்னாரா கிதர்மே ரூம் ரூம் எனி ரூம் ரூம் ஆ ஏன் சொல்லி ஆ முன்னாடி போய் பாக்கலாமா ஃப்ரெண்ட் போலாமா அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடு போவோம் ஃப்ரண்ட் சைடில் போய் பார்ப்போம் பஞ்சாப் கிட்டே வந்து ஒரு டோல் வந்து வந்துட்டுங்க டோல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே நடந்து வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் ஸோ இந்த ஹோட்டலில் கட்டோம் வெளியே டென்ட் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஸோ ஹோட்டலில் டென்ட் ஸ்டே பண்ணிக்கோங்க அந்த சைடு இடம் இருக்குது அப்படின்னாரு ஸோ பெட்ரோல் பங்க் தான் கேட்டேன் ஸோ இந்த ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் வந்து இது டென்ட் போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா லாரி வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க சேஃப்டி இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே பிரச்சனை தான் ஸோ அதனால் நல்ல ஹோட்டலாக பார்த்து இல்லை வெளியே அவுட் சைடாக போட்டுலாம் வந்தோம் இந்த இடத்துல வந்தோங்க இந்த இடத்துல வந்தோம் ஸோ கிரீன்லேண்ட் ஹோட்டல் இந்த ஹோட்டலில் வெளிப்பக்கமாக வந்து டென்ட்டு போட்டோம் 2 கேன் தண்ணி ப்ளஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸு சிக்கன் செய்ய போகிறோங்க ஸோ டோட்டலாக வாங்கிட்டு எல்லா திங்ஸும் இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க போகிறோம் தம்பி இந்தா ஒரு புடி ஓகே சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ டென்ட் வந்து பக்காவாக வந்து போட்டுட்டு ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சன் செட்டு ஆகிற இடத்துல ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டென்ட்டை போட்டேன் ஸோ தக்காளி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் 1/2 கேஜி சிக்கனு பக்காவாக செஞ்சுருக்கேன் ஸோ அரிசி ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சிக்கன் வந்துருக்கு ஸோ நம்ம கேம்பிங் கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் லைட்டாக முட்டை ஒன்று போட்டு பயங்கரமாக செஞ்சுருக்கோம் செமையாக இருக்குல்ல ஓகே சோறு மட்டும் வடித்து முடிச்சுட்டுனா ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சுக்கலாம் இன்னொரு கொஞ்ச நேரம் ஆகணுங்க சிக்கன் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம ரைஸ் வச்சிடலாம் டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆக போகுது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக டென்ட் போட்டோம் ஏன்னா நைட் டைம் அன் டைமில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டேன் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு கொத்தமல்லி தலை போடுறாங்க டன் 10 நிமிஷம் தாங்க கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணிச்சா 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் ஒரு 1/2 hour ஆகுது உப்பு கிடைச்சதா தம்பி உப்பு கிடைச்சதா கேரட் வேணும் அவங்ககிட்ட நமக்கு இது பேர் இந்தியில் நமக்கு நமக்கா கட்டாமிட்டா
ஆக்கி கொடுக்கணும் அப்புறம் ஓகேவா டெஸ்ட் என்ன நார்மல் சாட்டா என்ன சாப்பிட்டு தெரியல நார்மல் ஓகே சால்ட் போதாது ஒரு இது கிண்டு மட்டும் கிண்டு ஃபுல்லாக ஃபுல்லாக கிண்டு ஃபுல்லாக கிண்டு துணியெல்லாம் அப்படியே கிண்டு வெந்திருக்குல்ல இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு டே வேறு லெவலில் வந்து சின்ன சின்னதாக அப்படியே ஆட் பண்ணி பக்காவாக செஞ்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பாடுக்கு என்ன பிரச்சனைனா சாப்பாடு என்ன கொஞ்சம் குள குளம்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்ற பாருங்கள் ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக வைக்கிறதுன்னு கரெக்டாக வந்து தெரியல. மற்றபடி சூப்பராக இருந்தது. அப்படி இல்லாமல் குண்டா சின்ன குண்டா வந்து சின்ன குண்டா வச்சுருந்தோம். அந்த குண்டா எடுத்துக்காமல் ஸோ இந்த குண்டாவில் தான் வந்து வச்சோம். சின்ன குண்டா ஒரு இந்த பால் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வச்சோம். ஓகே ரெண்டு பேர் சாப்பிட்லாம், 2 தட்டு ஃபுல்லாக இருக்குது, 2 பேர் சாப்பிட்லாம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா தக்காளி பஜ்ஜி செஞ்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து தலைவன் வந்து வரல. தலைவா மூஞ்சி கட்டு. ஆ ரைட்டு, கறி குழம்பு டப்பாவை பார்த்து அந்த வாசனை கண்டு தலைவா வந்துட்டார். தலைவா மூஞ்சி கட்டு. தலைவா 4 நாய்க்கு பாரு பின்னாடி பாரு, நல்லா போடி எல்லாம் 6-7 நாய் இருக்கு. பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு நாங்கள் சமைச்ச உடனே எல்லாம் ரவுண்டு கட்டாங்க வந்து. ஸோ டென்ட் அப்படியே இந்த இடத்துல போட்டுங்க, சேம் இதே இடத்துல தான் முன்னாடி உட்காந்து சமைச்சிட்டோம். என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க அதுதானே, என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படா சாப்பிட்றீங்க என்னோட பர்மிஷன் இல்லான்னு. நான் என்ன நினைச்சேன் இந்த சைஸ் எடுத்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி தானே, குழம்பு வைக்கிறதுக்கு டீ வைக்கிறதுக்கு மட்டும். ஓகே ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க, அதே பிரச்சனை இல்லை. நம்ம வெளில சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணியும் வந்து அதிகமாக செலவாகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பும் வந்து போயிடும். ஸோ நம்ம ராங் ட்ராவல் பண்ணுறதுனால பாடி ஓவராக ஹீட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 நாள் வந்து சமைச்சிட்டு இருந்தோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சமைச்சு சாப்பிட்ற இதே வந்து தண்ணி டிஃப்ரெண்ட்டுங்க. அதை விட என்னங்க வேணும், முட்டை போட்டிருக்கு, சிக்கன் கறி இருக்குது, பாருங்க சிக்கன் கறி இருக்குது, பக்காவாக செஞ்சுருக்கோம். வேறு என்னங்க வேணும் பாருங்க. ஓகே